வெள்ளியங்கிரி, சதுரகிரி, பர்வதமலை இந்த மூன்று மலைகளின் வரிசையில் அத்திரிமலையையும் சேர்த்துக்கோங்க. அத்திரிமலை ஏற்ற பயணம் அவ்வளவு கடினமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆனால் உங்களுக்கு வெள்ளியங்கிரி மலையிலையும் பர்வதமலையிலையும் சதுரகிரியிலையும் எவ்வளவு இறை உணர்வு கிடைச்சதோ அதற்கு இணையாக இங்கே அத்திரிமலையிலையும் உங்களுக்கு இறைவனை உணர முடியும். இந்த மலையில் பல அதிசயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்பையும் வருடத்தில் சரியாக 10 நாள், அதாவது பங்குனியில் கடைசி 5 நாட்களும் சித்திரையில் முதல் 5 நாட்களும் குறிப்பாக 2 மரத்தில் மட்டும் பன்னீர் மலை பொழியுது சித்தர்களோட அருளால். இந்த மலையில் பல மரங்கள் இருந்தாலும் ஏன் அந்த 2 மரத்தில் மட்டும் பொழியுது, அதுவும் குறிப்பாக அந்த 10 நாள் மட்டும் பொழியுதுங்கிறது இன்றைக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு கேள்வியாக தான் இருக்குது. கோடை காலத்தில் கூட இந்த மலையில் இருக்கிற ஊற்றில் தண்ணீர் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதற்கு காரணம் என்ன? இந்த மலையை ஏன் அத்திரிமலை அப்படின்னு அழைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்த ரிஷிகளில் முதன்மையானவர் தான் அத்திரி மகாரிஷி. அவர் இந்த உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே இருக்கார். இவர் அகத்தியர் பொதிகை மலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மலையில் அவருடைய மனைவியான அனுசியா தேவியுடனும் அவருடைய சீடர்களுடனும் இங்கே தவம் புரிஞ்சிருக்காரு. ராமாயணத்தில் இந்த மலையை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அத்திரிமலை எங்கே இருக்குது, அத்திரிமலைக்கு எப்படி போகணும், யார் யாரெல்லாம் இந்த மலையேற அனுமதி, என்னென்ன நாட்களில் இந்த மலையேற வனத்துறை அனுமதி தருது அப்படிங்கிறத பற்றி முழுவதும் தெரிஞ்சுக்க இந்த பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆலயங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல நம்ம அத்திரிமலைக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறத பார்ப்போம். நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி, திருநெல்வேலி இல்லை தென்காசி, உங்களுக்கு எது பக்கமோ அங்கே வந்துடுங்க. அங்கேருந்து ஆழ்வார்குறிச்சி அப்படிங்கிற ஊருக்கு பேருந்து இருக்குது, ஆழ்வார்குறிச்சி வந்துடுங்க. ஆழ்வார்குறிச்சி பேருந்து நிறுத்தத்திலிருந்து சம்மங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு மினி பஸ் வசதி இருக்கும். அரை மணி நேரத்துக்கு ஒரு மினி பஸ் இருக்குது, அங்கே வந்துடுங்க. சம்மங்குளத்திலிருந்து அத்திரிமலை அடிவாரத்துக்கு ஆட்டோவில் தான் நீங்கள் வந்தாகணும். சொந்த வாகனத்தில் வர்றவங்க கூகுள் மேப்பில் கடனாநதி டேம் அப்படின்னு போட்டிங்கனாலே உங்களை டேம் அடிவாரத்திலேயே இறக்கி விட்டுரும். இதற்கப்புறம் உங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டு நீங்கள் மலையேற்றத்தை ஆரம்பிக்க வேண்டியதுதான். இந்த வனம் முழுவதுமே களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. நீங்கள் வண்டியை நிறுத்திட்டு மலையேற்றத்திற்கு டிக்கெட் எடுக்கணும். ஒரு கேமரா மொபைலுக்கு 50 ரூபாய் வனத்துறை சார்ஜஸ் பண்ணுறாங்க. கேமரா மொபைலுக்கு 50 ரூபாய் கட்டிட்டு ஒரு நபருக்கு மலையேற்றத்துக்கு 10 ரூபாயும் நம்ம கட்டிட்டு மலையேற்றத்தை நம்ம ஆரம்பிக்கணும். அத்திரிமலையினுடைய அடிவாரத்துக்கு போகணும்னாலே நம்ம இந்த காட்டுக்குள்ள ஒத்தையடி பாதையில 2-3 கிலோமீட்டர் நடந்து போகணும். இந்த பாதையில் நம்ம போகும்பொழுது கடனா நதியில் தண்ணி இல்லைன்னா நம்ம போகிற தூரம் 1 கிலோமீட்டர் கம்மியாகும். நாங்கள் போகும்பொழுது டேமில் தண்ணி இல்லை, அதனால் நாங்கள் டேமில் இறங்கி போயிட்டோம். அத்திரிமலையில் வீசும் தென்றல் நம்மளை இந்த வனத்துக்குள்ளே என்ட்ரி ஆகும் பொழுதே நம்மளுடைய மனசையும் உடலையும் ரொம்பவும் குளுமைப்படுத்துது. நீங்கள் இந்த மலைக்கு வரும்பொழுது காலையில் 9 மணிக்கு முன்னாடியே வந்துடுங்க. வனத்துறை மலையேற எல்லாருடைய பெயரையும் நோட் பண்ணுறாங்க, நோட் பண்ணிட்டு தான் மேல் அனுப்புகிறாங்க. முதல் முறை மலையேறுறவங்க தனியாக ஏறாதீங்க, கூட்டத்தோட கூட்டமாக ஏறுங்க. ஏன்னா வழி மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. 11 மணிக்கு மலையேற வர யாரையுமே வனத்துறை அனுமதி தர்றதில்லை. ஏன்னா நீங்கள் 11 மணிக்கு முன்னாடி ஏறினா தான் மலை ஏறிட்டு திரும்ப மாலை 3 மணிக்குள்ளே கீழே இறங்க முடியும். இப்போ நம்ம டேமில் இறங்கி நடந்து போயிட்டுருக்கோம். டேமில் இறங்கி நடந்து போகும்பொழுது காற்று ரொம்பவும் பலமாக வீசுது. அது நம்ம உடலுக்கும் மனசுக்கும் புத்துணர்ச்சியை தருது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே அத்திரி முனிவர் இந்த பூமியில் இருக்கார். அவர் தான் சப்த ரிஷிகளில் முதன்மையானவர். 18 சித்தர்களில் முதன்மையான அகத்தியரும் பொதிகை மலையிலிருந்து அத்திரிமலைக்கு வந்து தவம் புரிஞ்சிருக்காரு. அத்திரி முனிவர், அகத்தியர் அவர்கள் இருவருமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இந்த மலையில் தான் சிலைகள் இருக்குது. அவர்
உலகத்திலேயே இந்த மலையில மட்டும்தான் சிவபெருமான் பார்வதி இரண்டு பேருமே லிங்க வடிவில் அத்ரி பரமேஸ்வரராகவும் அத்ரி பரமேஸ்வரியாகவும் பக்தர்களுக்கு தரிசனம் தராங்க. டேமில் இறங்கி நடந்து போகிற அனுபவமே ரொம்ப புதுசாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது அத்திரிமலையினுடைய அழகும் இந்த டேமினுடைய அழகும் மனசுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை தருது. அது வார்த்தையால் விவரிக்க முடியாது. ராமாயணத்தில் ஒரு பகுதியான சுந்தரகாண்டத்தில் சீதாதேவியும் ஸ்ரீராமரும் அத்திரிமலைக்கு வந்திருக்காங்கன்னும் அப்போது அத்திரிமுனிவருடைய மனைவியான அனுசியாதேவி அவருடைய நகைகளை சீதாதேவிக்கு அணிவிச்சிருக்காங்கன்னும் குறிப்புகள் இருக்குது. இந்த குறிப்புகளை வச்சு இந்த மலை எவ்வளவு பழமையானது, எவ்வளவு தெய்வீகத்தன்மை நிறைந்ததுன்னு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. வட இந்தியாவில் இருக்கிற கேதர்நாத்துக்கு இணையான மலை தான் தென்னிந்தியாவில் இருக்கிற அத்திரிமலை. சதுரகிரியில் நீங்கள் கோரக்கர் தவம் செஞ்சுட்டு இருந்த குகையை பார்த்துருப்பீங்க. அங்கே அவர் இருக்கும் பொழுது இங்கே அத்திரிமலையில் அத்திரி முனிவர் தன்னுடைய சீடர்களுடன் தபோவனம் அமைச்சு தவம் செஞ்சிட்ருக்காரு அப்படிங்கிறத தெரிஞ்சு இங்கே வந்து தவம் புரிஞ்சிருக்காரு. கோரக்கர் தவம் புரிஞ்ச குகையும் இந்த மலையில் நம்ம பார்க்க முடியும். இந்த வீடியோவினுடைய கடைசியில் நீங்கள் கோரக்கர் தவம் புரிஞ்ச குகையை பார்ப்பீங்க. ஆன்மீக தேடல் உள்ளவர்களுக்கு இந்த மலை ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். இந்த மலையேறி நம்ம சிவபெருமானை வழிபட்டாலே அத்ரி முனிவர், அகத்தியர், கோரக்கர் இவர்கள் அருள் மட்டுமில்லாமல் சிவபெருமானுடைய அனுகிரகத்தையும் பெறலாம். இங்கே வர்றவங்களுடைய எல்லா கிரக தோஷங்களும் நீங்கும்னு நம்பப்படுது. விஷக்காய்ச்சலை குணப்படுத்துகிற விஷ்ணு கிரந்தை அப்படிங்கிற மூலிகை இந்த மலையில் கிடைக்குது. இதய வலியை குறைக்கிற சஞ்சீவி மூலிகையும் இந்த மலையில் கிடைக்குது. கல்லடைப்பை தீர்க்கிற சர்க்கரை வேம்பும் வளம்புரி இடம்புரிக்காய் அப்படின்னு இங்கே கிடைக்கிற மூலிகைகளை ஹோமகுண்டத்தில் கலந்தால் சுவாச பிரச்சனைகள் நீங்கும். இந்த மூலிகைகளை நம்ம தேடி போய் பறிக்கணும் அப்படின்னு அவசியமே இல்லை. இந்த மலையில் வர தென்றல் அந்த மூலிகைகளை பட்டு நம்ம மேலே வீசும் பொழுதே நம்மளுடைய நோய்கள் எல்லாமே குணமாகுது. அத்திரிமலையில் வருடத்தில் சரியாக 10 நாட்கள் மட்டும் பன்னீர் மலையும் பொழியும். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆராய்ச்சியாளர்கள் சில பேர் அனுமதி பெற்று இங்கே வந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வண்டுகள் தான் மரத்திலிருந்து ஒரு வகையான நீரை உறிஞ்சி பன்னீராக தெளிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்படி அந்த ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிற மாதிரி வண்டுகள் காரணமாக இருந்தாலும் வருடத்தில் சரியாக 10 நாள், பங்குனி கடைசி 5 நாட்களும் சித்திரை 5 நாட்களும் ஏன் பன்னீர் மலை, குறிப்பாக இந்த மலையில் எத்தனையோ மரங்கள் இருந்தாலும் அந்த 2 மரத்திலிருந்து மட்டும் பன்னீர் மலை பொழியுது. இதற்கு காரணம் சித்தர்கள் தான் தமிழ் வருடப்பிறப்பான சித்திரை மாதத்தை வரவேற்க பன்னீர் மலை புளிய வைக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது. நம்ம கடனா டேமை தாண்டி வந்த உடனே மலையேற்றம் ஆரம்பிக்குது. மலையேற்றத்துக்கு முன்னாடி கீழே கடனா ஆறுல தண்ணி வரும், அந்த தண்ணியில குளிச்சுட்டு நம்ம மலையேற்றத்தை ஆரம்பிக்கலாம். நீச்சல் தெரியாதவங்க நடுவில் பயிராதீங்க. நடுவில் கொஞ்சம் ஆழம் அதிகமாகவே இருக்குது. ஸோ நீச்சல் தெரியாதவங்க ஓரமாகவே இருந்து குளிங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக குளிங்க. அத்திரிமலை மேலே பெய்கிற மலை பல மூலிகை செடிகள் வழியாக இங்கே ஆற்றுக்கு தண்ணியாக வருது. இந்த தண்ணியில் குளிச்சுட்டு மீண்டும் மலையேறது ரொம்பவும் புத்துணர்ச்சியாகவும் எனர்ஜியாகவும் இருக்குது. கண்டிப்பாக இங்கே வந்து என்ன குளிங்க, தண்ணி அவ்வளோ குளிர்ச்சிலாம் இல்லை, நீங்கள் தாராளமாக குளிக்கலாம். கடனா நதியில் குளித்த பிறகு தான் மலையேற்ற பாதையே ஆரம்பிக்குது. இது வரைக்கும் நம்ம சமத்தலங்களில் தான் நடந்து வந்திருப்போம், இனிமே தான் மலையேறப்பெறோம். வாங்க தொடர்ந்து மலையேறலாம். இந்த மலையில் யானை, சிறுத்தை, சென்னாய், மிலா போன்ற விலங்குகள் இருக்குது. அதனால் நீங்கள் காட்டுக்குள்ளே எப்பயுமே போகாதீங்க, கரெக்டாக பாதையில் மட்டும் போங்க. வனவிலங்குகளால் இங்கே வர பக்தர்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லை. அதற்கு காரணம் இங்கே இருக்கிற சித்தர்கள் தான்.
இப்போ நம்ம குளிச்ச கடலா நதி எப்பயுமே வற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு புராண கதை இருக்குது. முன்னொரு காலத்தில் இந்த இடத்துல கடுமையான வறட்சி ஏற்பட்டிருக்கு, பெரிய பஞ்சம், ரொம்ப காலமாக மழையே இல்லை. அப்போது அத்ரி முனிவருடைய மனைவியான அனுசியாதேவி கங்கையை வேண்டி இங்கே கங்கா நதியோட ஒரு பகுதியாக கடலா நதி வந்ததுன்னு நம்பப்படுது. இன்றைக்கும் மலை மேலே கோயில் பக்கத்தில் கங்காதேவியினுடைய சிலை இருக்குது. அந்த சிலைக்கு பக்கத்தில் ஒரு ஊற்று இருக்குது, அந்த ஊற்றில் எப்பயுமே நீர் வந்துக்கிட்டே இருக்கும். அத்ரி முனிவர் பதஞ்சலி சித்தருக்கு குருவாக இருந்து இந்த மலையில் அவருக்கு மானிட சரீர ரகசியத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அத்ரி முனிவர் பிரம்மாவினுடைய கண்ணிலிருந்து தோன்றியவர். அவருடைய மனைவி அனுசியாதேவி சிறந்த குணவதி தர்மவதி. அனுசியாதேவி தாயார் மும்மூர்த்திகளையும் குழந்தையாக மாற்றி அவர்களுக்கு உணவு கொடுத்துருக்காங்க. புராண காலங்கள்லேருந்தே இந்த மலையில் பல அரசர்கள் மக்கள்கள் ஏறி சித்தர்களை தரிசனம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த மலை ஏறும் பொழுது ஒரு பாதையை முள்ளு போட்டு அடைச்சிருந்தாங்கன்னா அந்த வழியில் போகாதீங்க. நீங்கள் பாதை எங்கே இருக்கோ அங்கே மட்டும் போங்க. அத்ரி மலைக்கு ஒரு முறை வந்துட்டு போனாலே கைலை மலைக்கே வந்து போனதுக்கு சமம். பாம்பாட்டி சித்தருடைய சீடரான பிரபாகர சித்தயோகி அவருடைய வழித்தோன்றலில் வந்த சித்தராஜ சுவாமிகள் இந்த மலையில் தவம் புரிஞ்சு இந்த மலையை பற்றி புத்தகம் மலையாளத்தில் எழுதியிருக்காரு. அவருக்கு பின்னாடி வந்த ராமானுஜ சுவாமிகள் அப்படிங்கிறவர் அந்த புத்தகத்தை தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கோரக்கர் குகைக்கிட்ட வந்துட்டோம். அங்கே பாருங்கள், க்ரீன் கலரில் சுண்ணாம்பு பாறை மாதிரி தெரியுதுல்ல, அங்கே தான் கோரக்கர் தவம் புரிஞ்சிருக்காரு. கோரக்கர் தவம் புரிஞ்ச குகைக்கிட்ட போகும்போதே நம்மளால் பாசிட்டிவ் வைப்ஸை உணர முடியுது. கோரக்கர் குகையில் கோரக்கரை வழிபாடு செஞ்சுட்டு பிறகு மலையேற ஆரம்பித்தோம். இதன் பிறகு மலை கொஞ்சம் ஏற்றமாக தான் இருக்குது. கோரக்கர் குகைக்கு நீங்கள் வந்துட்டாலே 80% நீங்கள் மலை ஏறிட்டீங்கன்னு அர்த்தம். இதன் பிறகு 2-3 ஏற்றம் தான், அதுக்கப்புறம் நம்ம மலை கோயிலுக்கு போயிடலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இங்கே ஒரு இஸ்லாமிய மகானுடைய குகை இருக்குது, அவர் இங்கே தவம் புரிஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. வாங்க இப்போ நம்ம அங்கே போய் அந்த இஸ்லாமிய மகானுடைய குகையை பார்ப்போம். இஸ்லாமிய நண்பர்களும் இங்கே வந்து இந்த இஸ்லாமிய மகானை வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க. ஐயப்பன் கோயிலுக்கு போகிற ஐயப்ப பக்தர்கள் அதற்கு முன்னாடி எப்படி ஐயப்பனுடைய நண்பர் வாபர் பாபா அப்படிங்கிற இஸ்லாமிய மகானுடைய ஆலயத்துக்கு போகிறாங்களோ அதே போல் இங்கே வர்றவங்களும் இங்கே வராங்க. இங்கே தவம் புரிஞ்ச இஸ்லாமிய மகான் அவர் முகமது அலியினுடைய 16வது வழித்தோன்றலில் வந்தவர்னு சொல்கிறாங்க. அவருடைய இயற்பெயர் கௌதரி கௌதலம் நாயகம். இந்த குகையில் தான் அவர் தவம் புரிஞ்சார். பிறகு இந்த குகையிலேயே அப்படியே மறைஞ்சிட்டாருன்னு சொல்கிறாங்க. இவர் இந்த குகையில் தவம் புரியும் பொழுது அவரை தேடி வர பக்தர்களுக்கு இந்த குகையிலிருந்து மண் எடுத்து கொடுத்து அவர்களுடைய நோயை தீர்த்ததாக சொல்கிறாங்க. அத்திரிமலைக்கு எல்லா அமாவாசை நாட்கள்லேயுமே வர்றதுக்கு அனுமதி இருக்குது. எல்லா பௌர்ணமி நாட்கள்லையும் வர்றதுக்கு அனுமதி, அதுபோல் எல்லா வெள்ளிக்கிழமையுமே வர்றது அனுமதி. இங்கே வர்றவங்க 11 மணிக்கு பின்னாடி வர யாரையுமே வனத்துறை அனுமதி தர்றதில்லை. நீங்கள் முதல் முறை இங்கே வந்தீங்கன்னா முடிஞ்சளவு 9 மணிக்கு வந்துடுங்க. 9 மணிக்கு கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவே மலையேற ஆரம்பிப்பாங்க. அப்போ நீங்கள் கூட்டத்தோட கூட்டமாக மலையேற ஆரம்பிச்சிடலாம். பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள்னு எல்லாருமே இந்த மலைக்கு வரலாம். இப்போ நம்ம 3 மணி நேரம் மலையேற்றத்துக்கு பிறகு மலையினுடைய உச்சிக்கு வந்துட்டோம். இங்கே தான் அத்ரி முனிவர் பிரதிஷ்டை செஞ்ச சிவபெருமானும் பார்வதி தேவியும் லிங்க வடிவில் இருக்காங்க. இந்த வீடியோவினுடைய அடுத்த பதிவில் மலை மேலே இருக்கிற வற்றாத கங்கை தீர்த்தத்தை பார்ப்போம். அடுத்தது மலை மேலே எந்தெந்த தெய்வங்களுக்கு சிலை இருக்குன்னு பார்ப்போம். மலை மேலே இருக்கிற அத்ரி பரமேஸ்வரரையும் அத்ரி பரமேஸ்வரியையும் தரிசனம் செய்வோம்.